அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ்ல உள்ள ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போறோம், சரிங்களா? அதுக்கு பாருங்க, தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சூப்பர் ஜோடி. என்னெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கிறதோ அதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, லைட் ஆஃப் ஏசியா. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா, கவிமணி. என்னன்னு மொழிபெயர்த்தினார்னா, ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்தார். லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை எழுதினது யார்னா, எட்வின் அர்னால்டு. அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா, கவிமணி. அடுத்தது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற நூலை பாருங்கள். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு ஒரு நூலை பார்த்துருப்போம். இது யாருக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் திருக்குறளும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்பும். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற நூலை எழுதினது யார்னா, லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன். அடுத்தது பாருங்கள், டாக்டர் சலீம் அலி அப்படின்னு ஒருத்தரை படிச்சிருப்போம், இந்தியாவின் பறவை மனிதர். தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்றது அவருடைய சுயசரிதை. தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோன்றது டாக்டர் சலீம் அலியோட சுயசரிதை, சரிங்களா? த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றது எதுங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட சுயசரிதை பேர் தான் த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், பா வேந்தர் அப்படின்னு யாருங்க சொல்லுவாங்க, பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் பாரதிதாசன். அடுத்தது பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா, பெருஞ்சித்திரனார். இவருக்கு பாவலரேறுன்ற பட்டத்தை யார் கொடுத்துருப்பா அப்படின்னா, தேவநேய பாவனர் கொடுத்துருப்பாரு. தேவநேய பாவனருக்கு இவர் ரிட்டன் என்ன பண்ணுவார்னா, மொழி ஞாயிறுன்ற பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, ஓகேவா? அடுத்தது புலவர் ஏறு யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. பாவலர் ஏறுனா பெருஞ்சித்திரனார், புலவர் ஏறு அப்படின்னா யாருன்னா, வரத நஞ்சை பிள்ளை. இவர் என்ன நூலை எழுதியிருப்பார்னா, தமிழரசி குறவஞ்சி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். தமிழரசி குறவஞ்சி அப்படின்ற நூலை எழுதினது யார்னா, வரத நஞ்சை பிள்ளை. அவருக்கு தான் புலவர் ஏறுன்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது பாவலர் மணி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாணிதாசன். பாவலர் மணி யார், வாணிதாசன். அடுத்தது பாருங்கள், கவியரசு அப்படின்னா, கவியரசு அப்படின்ற பட்டம் குரியவர் யார்னா, கவியரசு கண்ணதாசன், கவியரசு முடியரசன். கவியரசு அப்படின்ற பட்டம் முடியரசனுக்கும் குரியது, ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட க்வெஸ்சன் இது, கவியரசு என்ற பட்டம் உள்ளவர்கள் கீழ்கண்டவற்றுகள் யார் என்று கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு, முடியரசன், கண்ணதாசன், ஏவும் பியும், சுரதா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம எதை எடுக்கணும்னா, ஏவும் பியும் அப்படின்ற சி ஆப்ஷனை தான் எடுக்கணும். கவியரசு அப்படின்றது முடியரசனுக்கு யார் பட்டம் கொடுத்துருப்பா அப்படின்னா, பரம்புமலையில் நடந்த பாரி விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் கவியரசுன்ற பட்டம். இதே முடியரசனுக்கு தமிழகத்தின் வானம்பாடி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அவர் யாருங்க கொடுத்தா அப்படின்னாக்கா, அறிஞர் அண்ணா கொடுத்துருப்பார். அறிஞர் அண்ணா கொடுத்துருப்பார். அடுத்தது பாருங்கள், கவியரசு, முடியரசன், கண்ணதாசன். கவி ஞாயிறு யார் அப்படின்னா, தாராபாரதி. கவி ஞாயிறு யார், தாராபாரதி. இவருடைய ஃபேமஸான கொட்டேஷன் நமக்கு தெரியும், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்துமே மூலதனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். வேலைகள் அல்ல வேள்விகளே, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, பூமியை திறக்கும் பொன் சாவி, இதெல்லாமே இந்த தாராபாரதி எழுதின நூல்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் 34 ஆண்டுகள் நல்லாசிரியராக பணியாற்றி ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் இவர் தான். தாராபாரதியோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, ராதாகிருஷ்ணன். அவர் என்ன ஊரில் பிறப்பாருன்னா, குவளை அப்படின்ற கிராமத்தில் பிறப்பார், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில். அவங்க அம்மா அப்பா பேர் துரைசாமி, புஷ்பம் அப்படின்றது அவங்க அம்மா அப்பாவோட பேர், சரிங்களா? அடுத்து அவரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கவி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், மொழி ஞாயிறு யார்னா, தேவநேய பாவனர். இவருக்கு மொழி ஞாயிறுன்ற பட்டம் கொடுத்தவர் யார்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது பாருங்கள், கவிஞர் ஏறு. கவிஞர் ஏறு வாணிதாசன். பாவலர் மணினாலும் வாணிதாசன், கவிஞர் ஏறுனாலும் வாணிதாசன். கலை ஞாயிறு யார் அப்படின்னா, நான் முத்துசாமி. கலை ஞாயிறு அந்த கூத்து பட்டறையெல்லாம் வச்சு நடத்தியிருப்பார், அவர் பேர் தான் கலை ஞாயிறு. நான் முத்துசாமி, நாற்காலிக்காரர் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருப்பார் நான் முத்துசாமி. அடுத்தது பாருங்கள், நிறைய நூல்களை கொடுத்துருப்பேன். பாவிய கொத்து அப்படின்னா யாருங்க எழுதுனான்னா, பெருஞ்சித்திரனார். காவிய பாவை யார் எழுதுனா அப்படின்னா, முடியரசன். திருப்பாவை அப்படின்றது ஆண்டாள். வைணவர்களுக்கு, வைணவத்திலேயே என்னது, ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் யார்னா, ஆண்டாள். நாயன்மார்களில் எத்தனை பெண் இருந்தாங்கன்னா, 3 பேர் படிப்போம். ஃபஸ்ட்டு சிவன் அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா, 72 பேர். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா, 63 பேர். தேவாரம் பாடினவங்க எத்தனை பேர் அப்படின்னா, 3.
அடுத்தது முதல் எத்தனை திருமுறைகளை தேவாரம்னு சொல்கிறாங்க அப்படின்னா 7 திருமுறைகளை. அந்த 63 நாயன்மாரில் எத்தனை பேர் பெண்ணுன்னு கேட்டாங்கன்னா 3 பேர். யார் யார்னா மங்கையக்கரசியார், இசைஞானியார், காரைக்கால் அம்மையார். இங்கே வைணவத்தில் நம்ம பார்க்கறது ஆழ்வார்களில் ஒரே பெண் யார்னா ஆண்டாள். அவங்க எழுதின நூல் 2 நூல் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. திருப்பாவை நாச்சியார் திருமொழி. திருப்பாவை எத்தனை பாடலை கொண்டதுன்னா 30 பாடல்கள். நாச்சியார் திருமொழி எத்தனை பாடலை கொண்டதுன்னா 143. ஓகேங்களா, 143 பாடல்களை கொண்டது திருப்பாவை. கற்பாவை அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி நம்ம என்ன படிப்போம்னா வெறும் பொழுது, கற்பாவை, நட்சத்திரங்களின் நடுவே அப்படின்னு நிறைய நூல்களை படிப்போம். கற்பாவை யாருன்னா உமா மகேஸ்வரி. கொள்ளிப்பாவை அப்படின்ற சிற்றிதழ நடத்தினவர் யார்னா ராஜ மார்த்தாண்டன். கொள்ளிப்பாவை அப்படின்ற சிற்றிதழ நடத்தினவர் யார்னா ராஜ மார்த்தாண்டன். கன்னிப்பாவை யாரு, இறையரசன். இறையரசனோட இயற்பெயர் சேசுராசு அப்படின்னு படிப்போம். இந்த இறையரசன் எழுதிய நூல் தான் கன்னிப்பாவை. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். மோதுரை அப்படின்னா என்ன பொருள்னு கேட்பாங்க. மோதுரை எழுதினது யார்னா ஔவையார். மோதுரையோட பொருள் என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையோட முதல் பாடல்வர் இருக்கும். நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மூதுரைக்கு என்னங்க பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையில் என்ன படிப்போம், நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புற வாற்றறிதல் அறிவுடைமை நல் இனத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரக்கோவையை படிச்சிருப்போம். ஆசாரக்கோவைக்கு என்ன பொருள், ஆச்சாரம்னா ஒழுக்கம்ங்க, கோவைனா அடுக்கி கூறுவது, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றது தான் ஆசாரக்கோவை. அடுத்தது பாருங்க, நிறைய தமிழில் ஃபஸ்ட்டு நம்ம படிப்போம். தமிழில் கிடைத்த தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா அகத்தியம். 5 இலக்கணத்தை கூறும் நூல் தான் அகத்தியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இது 3 இலக்கணத்தை தான் சொல்லும். ஓகேவா, தமிழில் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய காப்பியம் எது, ஏன்னா சிலப்பதிகாரம்ன்றது சமய சார்பற்ற நூல்னு சொல்லிடுவாங்க, அதனால் முதல் சமய காப்பியம் எதுனா மணிமேகலை. ஓகேவா, தமிழின் முதல் இலக்கியம் எதுன்னு கேட்பாங்கங்க, சங்க இலக்கியம். தமிழின் முதல் இலக்கியம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்னா என்னது, 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில் 8 நூலும் 10 பாட்டில் 10 நூலும் படிப்போம். இதை 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் எத்தனை அடிகளை கொண்டது, ஒருத்தர் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், 26,350. எத்தனை அடிங்க, 26,000. சங்க இலக்கியம் 26,350 அடிகளை கொண்ட நூல் தான் இந்த சங்க இலக்கியம் அப்படின்றது. சரிங்களா, அடுத்தது தமிழின் முதல் இசை நூல் எது அப்படின்னா பரிப்பாடல். தமிழின் முதல் இசை நூல் பரிப்பாடல். தமிழின் முதல் அகராதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சதுர் அகராதி. சதுர் அகராதியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர். சதுர் அகராதி எப்போ வெளியிட்டார் அப்படின்னா 1732. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுன்னு படிக்கலாம் அப்படின்னா வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1830 படிப்பீங்க. அதில் ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சதுர் அகராதியை வெளியிட்டது எப்போனா 1832 வெளியிடுவார் வீரமாமுனிவர். அடுத்தது பாருங்கள், தமிழின் முதல் ஏளன நூல் எது, நகைச்சுவை நூல் எதுன்னு கேட்பாங்க. பரமார்த்த குருக்கதை. பரமார்த்த குருக்கதை இது யார் எழுதினாலும் வீரமாமுனிவர் தான் எழுதியிருப்பார். தமிழின் முதல் ஏளன நூல் அப்படின்னாலும் நகைச்சுவை நூல்னாலும் ஒன்று தான். இதை யார் எழுதியிருப்பார்னா வீரமாமுனிவர். என்ன நூல் அப்படின்னா பரமார்த்த குருக்கதை. அடுத்தது தமிழின் முதல் பிள்ளை தமிழ் எதுன்னு கேட்பாங்க. பிள்ளை தமிழ் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னாக்கா ஒரு இறைவனையோ மன்னனையோ இல்லது மக்களுள் சிறந்தோரையோ குழந்தையாக பாவித்து பாடப்படும் இலக்கியம் தான் பிள்ளை தமிழ் அப்படின்றது. முதல் பிள்ளை தமிழ் எது அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதுனது யார்னா ஒட்டக்கூத்தர். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதுனது யார்னா ஒட்டக்கூத்தர். உலா பாடுவதில் வல்லவர் யார்னா ஒட்டக்கூத்தர். ஆனால் பிள்ளை தமிழும் எழுதியிருப்பார். இந்த கவி ராட்சசன் கவி சக்கரவர்த்தின்னு யாரை சொல்லுவாங்கன்னா இந்த ஒட்டக்கூத்தரை தான் சொல்லுவாங்க. இவர் கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓட்டம் அப்படின்னா பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர். ஒட்டக்கூத்தரை எப்படி பிரிப்பாங்கன்னா ஓட்டம் குட்டல் கூத்தர்னு பிரிப்பாங்கங்க. ஓட்டம்னா பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர்.
கூத்தர் அப்படின்னா என்னது? தில்லையில் உள்ள சிவபெருமானோட பேர் தான் கூத்தர். தமிழின் முதல் பிள்ளை தமிழ் எது அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். இதை எழுதினது யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, தமிழின் முதல் உலா. உலானா என்னது அப்படின்னா இறைவனோ மன்னனோ உலா வரும்போது ஏழு பருவ மகளிர் வந்து காதல் கொள்வதா பாடுற நூல் தான் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழு பருவ மகளிர் யார் யார் அப்படின்னாக்கா பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண். அங்கே பிள்ளை தமிழில் எத்தனை பருவம்னு கேட்டாங்கன்னா 10 பருவம். ஆணுக்கும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ்னு ரெண்டு வகை இருக்குது. ரெண்டுக்கும் பொதுவான பருவம் எத்தனைனா 7. காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. ஆணுக்கு என்ன மாறும்னா சிற்றில் சிறுபறை சிறுத்தேர்னு மாறும். பெண்ணுக்கு என்ன மாறும்னா கழங்கு அல்லது அம்மானை நீராடல் ஊசல் அப்படின்னு மாறுது. சரிங்களா? இது பாரு பிள்ளைத்தமிழ். இங்கே படிக்கிறது உலா. ஃபஸ்ட்டு உலா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்கைலாய ஞான உலா. திருக்கைலாய ஞான உலாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆதி உலா, தெய்வீக உலா என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்கைலாய ஞான உலா. எழுதுனது யாருனா சேரமான் பெருமாள் நாயனார். இவர் யாருங்க அப்படின்னா சுந்தரரோட நண்பர். ஏழாம் திருமுறை எழுதின சுந்தரரோட நண்பர் தான் சேரமான் பெருமாள் நாயனார். இவங்க 9வது நூற்றாண்டு. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம், தமிழின் முதல் களம்பகம் எது அப்படின்னு கேட்பாங்க. நந்தி களம்பகம். தமிழின் முதல் களம்பகம் நந்தி களம்பகம். நந்தி களம்பகத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருமே கிடையாது. ஆசிரியர் பேர் கிடையாது. ஆனால் நந்தி களம்பகத்தோட ஹீரோ யார், பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன். பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன். தமிழின் முதல் தூது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெஞ்சிவிடு தூது. நெஞ்சிவிடு தூது எதுனது யார்னா உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் முதல் தூது தான் நெஞ்சிவிடு தூது. சிறந்த தூது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் விடு தூது. அடுத்தது அழகர் கிள்ளை விடு தூது. தமிழ் விடு தூது எதுனது யார்னா யாரும் கிடையாது. அழகர் கிள்ளை விடு தூது எதுனது யார்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்தது தமிழின் முதல் குறவஞ்சி எதுங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சி. திருக்கூட ராசப்ப கவிராயர் எதுனதை குற்றால குறவஞ்சி தான் தமிழின் முதல் குறவஞ்சி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துச்சுன்னு கேட்பாங்க. 8 தொகுதிகளாக வெளிவந்துச்சு. திருவருட்பா எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துச்சு. திருவருட்பாவை எழுதியவர் யார்னா ராமலிங்க அடிகளார். எத்தனை தொகுதியாக வெளிவந்துச்சுன்னா 6 தொகுதி. அதில் எத்தனை பாடல் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 58 பாடல். 58 பாடல். 5818 அப்படின்னு படிக்காதீங்க, 58 18 படிச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இந்த திருவருட்பா அந்த ராமலிங்க அடிகளார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரட்சி துறவின்னு சொல்லுவாங்க. வீரத்துறவி யார்னா விவேகானந்தர். புரட்சி துறவி யார்னா வள்ளலார். இந்த வள்ளலாரை இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா தில்லையில் உள்ள அந்தணர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு வள்ளலாரை சொன்னவர் யார்னா பாரதியார். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்தது பாருங்கள், இந்திய நூலக அறிவியலின் தந்தை. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம், சீர்காழி ரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார், சர் ஆர்தர் காட்டன். அந்த இது கல்லணை எல்லாம் கட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் 9th. அதில் கொடுத்துருப்பாங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சர் ஆர்தர் காட்டன். அடுத்தது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார், விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய நாட்டுப்புறையிலின் தந்தை யார், நா வானமா மாலை. இதை சாதாரணமாக நாட்டுப்புறையிலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா யாரை சொன்னால் ஜேக்கப் கரீம். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். நாட்டுப்புறையிலின் தந்தை ஜேக்கப் கரீம். நம்ம எப்படி பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் பொர்லாக்குன்னு சொல்லுவோம், இந்திய பசுமை புரட்சியின் தந்தைனா எம்எஸ் சுவாமிநாதன். அதே மாதிரி தான் இது சாதாரணமாக நாட்டுப்புறையிலின் தந்தைனா ஜேக்கப் கரீம். இந்திய நாட்டுப்புறையிலின் தந்தை யார்னா நா வானமா மாலை. அடுத்தது பாருங்கள், இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னா அப்துல் கலாம். அடுத்தது பாருங்கள், சொல்லின் சிலம்பு செல்வர் யார், மாப்போ சிவஞானம். இந்த மாப்போ சிவஞானத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழகத்தின் எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க. திருத்தணியை தமிழகத்தோடு இணைக்க போராடியவர் யார்னா மாப்போ சிவஞானம். இவருடைய சுயசரிதை தான் எனது போராட்டம் அப்படின்றது. எனது போராட்டம் அப்படின்றது சிலம்பு செல்வர் மாப்போ சி. சொல்லின் செல்வர் யார் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. அதுவே சொல்லின் செல்வன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனுமன். சொல்லின் செல்வன் அனுமன். சிறிய திருவடி யார் அப்படின்னா அனுமன். பெரிய திருவடி யார் அப்படின்னா கருடாழ்வார். பெரிய திருவடி கருடாழ்வார். அடுத்தது பாருங்கள், இயேசு காவியத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்பாங்க, கண்ணதாசன். காவியம் காவியம்னு வரும். ராவண காவியம் எழுதினது யார் அப்படின்னா புலவர் குழந்தை. மாதவி காவியம் எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் ஒளி. ஓகேவா? அடுத்தது சாகித்ய அகாடமி விருது மட்டும் தனியாக பார்க்க போகிறோம். சாகித்ய அகாடமி விருது பாருங்கள், சேரமான் காதலி யார் அப்படின்னா கண்ணதாசன். சேரமான் காதலி கண்ணதாசன்.
தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் தான் முத முத சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். ராபி சேது பிள்ளை எழுதுனது. அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யார் எழுதுனானா மு மேத்தா. வேரில் பழுத்த பலா சமுத்திரம், சமுத்திரம் எழுதின நூல் நிறைய நம்ம படிப்போம். வேரில் பழுத்த பலா, தாய்மைக்கு வறட்சி இல்லை, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, குற்றம் பார்க்கில் அப்படின்னு நிறைய நூல்கள் நம்ம படிப்போம். ஆனால் எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னா வேரில் பழுத்த பலா. அடுத்தது ஒரு சிறு இசை யார் எழுதுனானா கல்யாண்ஜி. எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கணும் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, 2016. கல்யாண்ஜி அப்படின்றது வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் எஸ் கல்யாண சுந்தரம் அப்படின்னு படிப்போம். ஓகேவா. அடுத்தது அன்பளிப்பு அப்படின்னாக்கா கு அழகிரி சாமி. சக்தி வைத்தியம் அப்படின்னா தி ஜானகிராமன். முதலில் இரவு வரும் ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடான். பிசிராந்தையர் பாரதிதாசன் எழுதின நூல். 1969 அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் நம்ம படிச்சிருக்கோம். புதிய உரைநடை மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன். கோபல்லபுரத்து மக்கள் கீரா அப்படின்னு சொல்லுவாங்க, கீ ராஜநாராயணன். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மா போ சிவஞானம். மா போ சி அப்படின்னு படித்தோம்ல சிலம்பு செல்வர், அவர் தான் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூல் எழுதினார். அடுத்தது பாருங்கள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 27 இயல்களை கொண்டது. ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் 9 இயல் இருக்கும். 9 × 3 = 27 இயல் அப்படின்னு நம்ம படிப்போம். அடுத்தது திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டதுன்னா 9 இயல். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 4, 3, 2 4 இயல் ஃபஸ்ட்டு அறத்துப்பால், அடுத்தது பொருட்பால் 3 இயல், அடுத்தது காமத்துப்பால் 2 இயல். மொத்தம் எத்தனை இயல்னா 9 இயல். அடுத்தது பாருங்கள் இந்த 9th புக்கில் இது வரும். ஏடிஎம் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன். ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎம் இயந்திரத்தை எப்படி பார்த்துருப்போம் பாரன் அப்படின்னு பார்த்துருப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் ஷெப்பர்ட் பாரன். அடுத்தது வேர்ல்டு வைடு வெப் வையக விரிவு வலை அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்லி. அடுத்தது இணைய வழி மளிகை கடையை கொண்டு வந்தவர் யார்னா ஆல்ரிச், மைக்கேல் ஆல்ரிச். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இணைய வழியில் நம்ம மளிகையெல்லாம் வாங்கணும்னா ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்கேல் ஆல்ரிச். அடுத்தது பாருங்கள் கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது யார்னா பாரதிதாசன். மாதவி காவியம் எழுதினது யார்னா தமிழ் ஒளி. இது நான் ஏற்கனவே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் எது. 10 பாட்டு அப்படின்னாலே 10 பாட்டு 8 தொகை தான் 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் சங்க இலக்கியம். அந்த 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. எத்தனை அடினா 782 அடிகள். 10 பாட்டில் குறைவான அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு, 103 அடி. அதிக அடிகள் அப்படின்னா மதுரை காஞ்சி, குறைவான அடிகள்னா முல்லைப்பாட்டு. இது 103 அடி, அது 782 அடி. அடுத்தது பாருங்கள் நிறைய ஊரோட பேரை பாருங்கள். வஞ்சிமா நகரம் அப்படின்னா கரூர், வஞ்சிமா நகரம்னா கரூர். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு. முத்து நகரம் தூத்துக்குடி. தூங்கா நகரம் மதுரை. தீப நகரம் திருவண்ணாமலை. அடுத்தது குட்டி ஜப்பான் சிவகாசி. குட்டி ஜப்பான் எது சிவகாசி. மாங்கனி நகரம் எது சேலம். இரட்டை நகரம் எது, இந்த கொஷின் கேட்பாங்க அடிக்கடி. இரட்டை நகரம்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இரட்டை நகரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அடுத்தது பாருங்கள் வேளாண் வேதம்னா எது, உத்தரவேதம்னா எது. வேளாண் வேதம்னா நாலடியார், உத்தரவேதம்னா திருக்குறள். வேளாண் வேதம்னா நாலடியார், நாலடியார் எழுதுனது சமண முனிவர்கள். உத்தரவேதம்னா எதுனா திருக்குறள். அடுத்தது பாருங்கள் வேதம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, வேதம் அனைத்திற்கும் வித்து எது அப்படின்னு கேட்பாங்க, திருப்பாவை. திருப்பாவை ஜியர் யார் அப்படின்னா ராமானுஜர். வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா ஆண்டாள் எதுனா திருப்பாவையை தான் சொல்கிறாங்க. திருப்பாவை ஜியர் யாருனா ராமானுஜர். அடுத்தது பாருங்கள் 4 அடி 400 அப்படின்னா 4 அடியாரை தான் சொல்கிறாங்க. இதை எழுதுனது யாருன்னா சமண முனிவர். பழமொழி 400 எழுதுனது யார், 3 உரை அறையனார். பழமொழி 400 3 உரை அறையனார். அடுத்தது பாருங்கள் புரட்சி கவினா யார், பாரதிதாசன். காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு படிப்போம். அவர் தான் காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க. அவருடைய அரசியல் குரு யாருனாலே காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய காந்தியோட கொள்கையெல்லாம் பரப்ப போராடினவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர். அவர் தான் காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க. ஓமை கவிஞர் யார்னா சுரதா. இந்த சுரதாவை சுரதா அப்படின்றது அவருடைய இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன். அவர் பாரதிதாசன் மீது கொண்ட ஈடுபாடின் காரணமாக சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு வச்சுப்பாரு. அதோடைய சுருக்கம் தான் சுரதா. சுரதாவுக்கு ஓமை கவிஞர்னு பேர் யார் கொடுத்தா அப்படின்னா ஜெகச்சிற்பியன். அடுத்தது பாருங்கள்
பசுபொன் முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்தம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. பசுபொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் சொன்னது திருவிக்கா. அதே பசுபொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். சரிங்களா, சுத்த தியாகின்னு சொன்னது தந்தை பெரியார். அடுத்தது பாருங்க, காமராஜரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். அடுத்தது காந்திஜியை காந்தி அடிகள்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. காந்திஜியை காந்தி அடிகள் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. திருவிக்கா எதனால் இவரை காந்தி அடிகள்னு சொல்லுவார் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் என்ன யார் வருவா அப்படின்னா, கவுந்தி அடிகள் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. சமண பெண் துறவி, கவுந்தி அடிகள்னா சமண பெண் துறவி. மணிமேகலையில் வரவங்க பேர் அரவண அடிகள், பௌத்த ஆண் துறவி அப்படின்னு படிப்போம். இந்த கவுந்தி அடிகளை பார்த்ததுனால தான் சிலப்பதிகாரத்தில் ஒரு கேரக்டர் கவுந்தி அடிகள் வர்றதுனால ஏன் நம்ம காந்திஜியை காந்தி அடிகள்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத முத திருவிக்கா தான் கூப்பிட்ருப்பார். சரிங்களா, அடுத்தது அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார்னு சொன்னது திருவிக்கா. அடுத்தது பாருங்கள், விருந்து விருந்துன்னு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன். தமிழ் விருந்து யாரு, ராப்பி சேது பிள்ளை. இளமை விருந்து யாருன்னா திருவிக்கா. அடுத்தது நருந்தொகை அப்படின்னு எந்த நூலை சொல்கிறாங்கன்னா வெற்றி வேர்க்கை. இதை எழுதுனது யாருன்னா அதிவீரராம பாண்டியர். அவருடைய ஃபேமஸான கொட்டேஷன், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அகநானூருக்கு இன்னொரு பேர் என்னன்னா நெடுந்தொகை. அகநானூருக்கு இன்னொரு பேர் நெடுந்தொகை. அடுத்தது பாருங்கள், வணக்கம் வள்ளுவம் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் வணக்கம் வள்ளுவம். அதுக்கப்புறம் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. திருக்குறளாளர் வி முனுசாமி. அடுத்தது பாருங்கள், நமக்கு தெரியும் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம் இதெல்லாம் எழுதினது யாருன்னா கம்பர்னு தெரியும். சரஸ்வதி மாலை அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா காலமேக புலவர். காலமேக புலவரோட இயற்பெயர் என்னன்னா வரதன். ஓகேவா, சரஸ்வதி மாலை எழுதினது காலமேக புலவர், சரஸ்வதி அந்தாதி எழுதினது யாருன்னா கம்பர். அடுத்தது பாருங்க, நீதிநெறி விளக்கம் எழுதினது யாரு அப்படின்னா குமரகுருபரர். பரபிரம்ம விளக்கம் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா காலமேக புலவர். தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கத்தை எழுதினது யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது பாருங்க, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்ற நூலை எழுதினது புதுமை பித்தன். மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் அப்படின்ற நூலை எழுதினது திருவிக்கா. நம்ம ஏற்கனவே படித்தோம் காந்திஜியை காந்தி அடிகள் சொன்னது திருவிக்கா. அதே மாதிரி மனித வாழ்க்கையும் காந்தி அடிகள்ன்ற நூலை எழுதினது யாருன்னா திருவிக்கா. அடுத்தது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்பாங்க, பாளையங்கோட்டை. அங்கே நிறைய கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஹாலாந்து எது அப்படின்னு கேட்பாங்க, திண்டுக்கல். அங்கே மலர் சாகுபடி அதிகமாக பண்ணுறதுனால தமிழ்நாட்டின் ஹாலாந்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், திருமுறைகளை தொகுத்தவர் யார். திருமுறைகள்னால் 12 திருமுறைகள் இருக்குது. திருமுறைகள் மொத்தத்தையும் எழுதுனது யார், மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா 27 பேர் அப்படின்னு படிப்போம். சிவனடியார்கள் 72 பேர். திருமுறைகளை மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்கன்னா 27 பேர். அந்த திருமுறைகளெல்லாம் தொகுத்தவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்தது கண்ணப்பன் கிளிகள் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா தமிழ் ஒளி. கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், கவிஞரின் காதல், மே தினமே வருக, நிலைபெற்ற சிலை அப்படின்ற நூலெல்லாம் எழுதினது யாருன்னா தமிழ் ஒளி. கிளிக்கண்ணி அப்படின்ற வகையில் நூல் எழுதினது யாருன்னா சுரதா. சுரதா அப்படின்றது நம்ம காடு அப்படின்னு ஒரு லெசன் படிப்போம், அதில் கிளிக்கண்ணி வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க, அது சுரதா. அடுத்தது பாருங்கள், ஏழு அப்படின்றது எதுக்கெல்லாம் பொதுவாக வருதுன்னு, பூவின் தோற்ற நிலை ஏழு. பூவோட நிலைகளை எப்படி பிரிப்பாங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். பூவோட நிலை மொத்தம் ஏழு. பெண்ணின் பருவம் எத்தனை அப்படின்னா ஏழு தான். பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண். ஆணின் பருவம் எத்தனை அப்படின்னா ஏழு. பாலன் மீலி மரவன் திரளோன் காளை விடலை முதுமகன். அடுத்தது பிள்ளை தமிழில் பொதுவான பருவம் எத்தனை ஏழு. காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி.
ஓகேவா? திருக்குறளுக்கு பெரிதும் தொடர்புடைய எண் எது அப்படின்னா ஏழு. எப்படி சொல்கிறாங்கன்னா மேலே நாலு சீர், கீழே மூணு சீர். 133 ஆட் பண்ணால் என்ன வரும்னா ஏழு. 1330 ஆட் பண்ணால் என்ன வரும், 1+3+3+0 ஆட் பண்ணால் என்ன வரும், ஏழு. ஏழுன்ற சொல்லி எத்தனை திருக்குறளை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு திருக்குறளில். உடைமை அப்படின்றதுல எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 10 அதிகாரம். இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின், ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்தது திருமுறைகளும் 12 தான் இருக்குது. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனைனா 12 தான். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனைனா 12 தான். மகாகவி யாருங்க, பாரதியார். மக்கள் கவிஞர் யாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். இந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரை திரைசை திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னது யார்னா உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. திராவிட நாட்டின் வானம் பாடியார்னா முடியரசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு, வாணிதாசன். தென்னகத்து பெர்னாட்சா யாரு, அண்ணா. தென்னகத்து பெர்னாட்சா அண்ணா. கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை. சந்த கவிமணி அப்படின்னா தமிழ் அழகனார். சந்த கவிமணினா தமிழ் அழகனார். பாருங்க, இப்போ யார் அந்த அவைக்களப்புலவர் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன், சரியா? ஜெயங்கொண்டர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். கம்பர் யாருடைய அவையில் இருந்தார், இரண்டாம் குலோத்துங்க சோழன். கபிலர் யாருடைய அவையில் இருந்தார், பாரியோட அவையில் இருந்தார். கடையேழு வள்ளல்களில் பாரியை படிப்போம், பாரியோட அவையில் இருந்தவர் தான் கபிலர். புகழேந்தி புலவர் அப்படின்னா வெண்பா பாடுவதில் வல்லவர் யார்னா புகழேந்தி புலவர். நலவெண்பா அப்படின்ற நூலை எழுதினது யார்னா புகழேந்தி புலவர். அந்த புகழேந்தி புலவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னா வரகுண பாண்டியன். அடுத்தது மாணிக்க வாசகர், திருவாசகமும் திருக்கோவையாரும் எழுதினது யார்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் யாருடைய அவையில் இருந்தார்னா அரிமர்தன பாண்டியன். மாணிக்கம் அப்படின்றது அரிதான விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிமர்தன பாண்டியன் அவையில் இருந்தவர் தான் மாணிக்க வாசகர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா திவ்ய கவி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவேங்கட தந்தாதி எதுனது யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவர் யாருடைய அவையில் இருந்தார்னா திருமலை நாயக்கர் அவையில் இருந்தார். தாயுமானவர் யாருடைய அவையில் இருந்தார், திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரோட அவையில் தான் இருந்தார். ஓகேவா? இதெல்லாத்தையும் தனியாக படிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், சேக்கிழார் அனாபய சோழன் கொடுத்துருப்பாங்க, இரண்டாம் குலோத்துங்க சோழனும் கொடுத்துருப்பாங்க. சேக்கிழார் இரண்டாம் குலோத்துங்க சோழன். அடுத்தது இந்த பரணி, ஜெயங்கொண்டர் எழுதின கலிங்கத்து பரணியை பரணிக்கோர் ஜெயங்கொண்டர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது யாருன்னா ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது யாருங்க, ஒட்டக்கூத்தர். திருப்பாவை அப்படின்றது என்னதுங்க, திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள் வைணவத்தில். திருவேம்பாவை எழுதினது யாருன்னா மாணிக்க வாசகர். திருவேம்பாவை மாணிக்க வாசகர். அதே மாதிரி பாருங்கள், சோழநிலா மகுடநிலா அப்படின்ற நூலை எழுதினது மு மேத்தா. நம்ம ஏற்கனவே படித்தோம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது தான் மு மேத்தாவோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகேவா? அடுத்து சோழநிலா மகுடநிலா யாருன்னா மு மேத்தா. கையறிய நிலா அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இளைய கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. பாவலர் பெருஞ்சித்தனார் எழுதின நூல், நிறைய நூல் இருக்குது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூர் ஆசிரியம், உலகியல் நூறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள், ஐயை ஓய்வும் பயனும். இவ்வளோ நூல் இருந்தாலுங்க அவர் எழுதின நூல்கள்லேயே தமிழுக்கு கருவூலமாக விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஓகேவா? அடுத்தது திருக்குறள் மரபுரை எழுதினது யார்னா ரா இளங்குமரனார். திருக்குறள் கதைகள் அப்படின்ற நூலை எழுதினது யார்னா கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார். திருக்குறள் தெளிவுரை எழுதினது யார்னா வஉசி. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற நூலை எழுதினது யார்னா திருநாவுக்கரசு. அடுத்தது பாருங்கள், தமிழ் கையேடு அப்படின்ற நூல் யாருக்கு ரொம்ப பிடிச்ச நூல்னா காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச நூல் தமிழ் கையேடு. யார் எழுதினான்னா ஜியு போப். தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் அப்படின்ற நூலை எழுதினது யார்னா என் சொக்கன். என் சொக்கன் நம்ம இவ்வளோத்தரம் பார்த்துருக்கோம். பாருங்கள், இதே மாதிரி இந்த ரிவிஷன் கிளாஸில் கொஞ்சம் எவ்வளோலாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோ அந்த சம்மந்தமாக நம்ம கிளாஸஸ் பார்த்துட்ருப்போம். நன்றி.